யோக பயிற்சியின் வகைகள் என்னென்ன? விவரிக்கிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் ஏஇ தேவராஜ் அவர்கள். இன்றைய மருத்துவ நேரத்தில் யோகா நிலைகள்லயே வந்து நிறைய பயிற்சிகள், நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், அஷ்டாங்க யோகம், ராஜயோகம், இந்த மாதிரி யோகாவில் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. இந்த யோகான்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழலில் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை வந்து நமக்கு இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல வழிமுறையை கற்றுக் கொடுப்பது தான் யோகம். ஸோ இதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ ஞான யோகம் அப்படின்னா வந்து முழுமையாக நம்ம வந்து பக்தியை நோக்கி நம்மளுடைய கவனத்தை செலுத்துவது. யோகம்னாலே கவனத்தை செலுத்துவது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து முழுமையாக பக்தியை நோக்கி நம்மளுடைய கவனத்தை செலுத்துவது வந்து ஞான யோகம் அப்படின்னு சொல்லலாம். கர்மயோகம் அப்படின்னா வந்து நம்மளுடைய உடல் உழைப்பு, இதை வந்து பிறருக்காக நம்ம வந்து பயன்படுத்துவது வந்து கர்மயோகம் அப்படின்னு சொல்லலாம். ராஜயோகம் அப்படின்னா ஆட்சி புரிதல், ஸோ அதை நோக்கிய ஒரு சிந்தனைகளை வந்து மேம்படுத்துவதை வந்து நம்ம ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். பக்தி யோகம் அப்படின்னா இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை யோகத்தின் மூலம் பயிற்சிகள் மூலம் எப்படி அடையலாம் அப்படின்றதில் முழு கவனத்தை செலுத்துதல வந்து பக்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யோகத்தில் வந்து வெவ்வேறு நிலைகள் இருக்குது. அதில் காமனாக செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன, யோக முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்ன? இப்போ யோகான்றது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து ஆசனங்கள் செய்கிறோம், அது மட்டும்தான் யோகா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் யோகான்றது ஆசனங்கள் மட்டும் கிடையாது. இந்த அஷ்டாங்க யோகத்தை தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை முழுவதற்கு நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம்னா என்ன, எட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எட்டு நிலைகள் என்னென்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய எட்டு நிலைகளை பற்றி இந்த யோகா தான் வந்து நமக்கு எடுத்து உரைக்குது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த இயமம் நியமம், நம்மளுடைய ஒழுக்க நிலைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த இயமம் நியமம். நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நல்ல விஷயங்கள் என்னென்ன, அடிப்படை ஒழுக்க நிலைகள், அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த இயமம் நியமம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆசனம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்காக சில பயிற்சிகள் செய்கிறோம், அதுதான் வந்து ஆசன பயிற்சிகள். யோகாவின் பல நிலைகளை குறித்து நாளை மருத்துவ நேரத்திலும் எடுத்துரைக்க இருக்கிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் ஏஇ தேவராஜ் அவர்கள்.